மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு மத்திய படை பாதுகாப்பு படையினர் போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஆண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்திய நிலையில் இடி அலுவலகத்திற்கு மத்திய பாதுகாப்பு படையானது தற்பொழுது விரைந்திருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் அங்கு பாதுகாவலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஆண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். நவநீத கிருஷ்ணன், மேலும் விவரங்கள். நிச்சயமாக அம்ருத், அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரியை கைது செய்ய நிலையிலே மதுரை தபால்தந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை துணை மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 15 மணி நேரத்திற்கு மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையானவர்கள் விடிய விடிய சோதனை மேற்கொண்ட நிலையிலே கோயம்புத்தூரிலிருந்து 10க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படையினர் சிஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடியவர்கள் நள்ளிரவு 1 மணி அளவில் அவர்கள் வருகை தந்தார்கள். வருகை தந்தவர்களை தமிழக காவல்துறையினர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே உள்ளே இந்தோ திபெத் எல்லையோர பாதுகாப்பு படையினர் இருப்பதால் இவர்களை அனுமதிக்காத நிலையில் சற்றேறக்குறைய 6 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் வந்த இரு கார்களிலே அவர்கள் அமர்ந்த நிலையில் காலை 6:30 மணி அளவில் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கிட்டத்தட்ட 15 மணி நேர சோதனைக்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு சென்றதன் பிறகாக தற்போது அவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி ஏந்திய நிலையில் அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் பார்த்தோமேனால் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியதன் எதிரொலியாக தற்போது கோவையிலிருந்து வரவழைக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி ஏந்திய நிலையில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.